ஆமாம், சினிமாவில் ஒரு டைரக்டர் ஒரு திறமையால் ஜெயிச்சிருப்பார், ஆனால் நம்ம ஆளுங்க அந்த வெற்றி ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தான் பெரிய வெற்றி கொடுத்தா கூட அந்த வெற்றிக்கு ஒரு காரணம் தேடுவாங்க. ஏ அவள் அப்பா தான் அந்த காரணம், அப்போ ஏ அவள் புடிச்சிரு அவள் அப்பா அதான் வெற்றிக்கு காரணம், இல்லை இவரோட கதை ஒரு ஹெல்ப் பண்ணார் இதான் வெற்றிக்கு காரணம். இப்படியே ஒருவரோட வெற்றிக்கு ஒத்துக்காமல் ஏதோ காரணம் சொல்கிறதுல அவங்களுக்கு சுகம் அப்படி கும்பல் இருக்குது. சுந்தரிச்சு சார் ஃபஸ்ட்டு படமே பெரிய ஹிட்டு, தொடர்ந்து தொடர்ந்துலாம் ஹிட் ஆகிட்டே இருக்குது. அவர் கார்த்திகில் ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போயிட்டார், அப்படியே ஏறுமுகம் போயிட்டே இருக்கு. அப்புறம் கமலாசன் சார், அப்புறம் ஒரு வருஷத்தில் அவரே கதாநாயகன் தலைநகரம் பெரிய ஹிட். நான் சொன்ன அந்த கொஸ்டின் இருக்காங்கல்ல, ஒத்துக்க மாட்டாங்க கொஸ்டின் சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க. சுதர்ஷி தொடர்ந்து விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. என்ன காரணம்னா அவங்க சொல்லுவாங்க, புஷ்ப கல்யாணம் வரல அந்த ராசி தான்ட்டான். ஒரு மனுஷன் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணு, பல்லடத்தில் ஒர்க் பண்ணு, தொழிலில் கற்றுக்கிட்டு போராடி டைரக்டர் ஆகி ஜெயிச்சு அவர் திறமையில் அப்படி படிப்படியாக போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் கமலஹாசன் வச்சு பண்ணி ஹீரோ ஜெயிச்சார்னா ஒரே வரி குஷ்பு ராசி அப்படின்ட்டான். நம்மளால் ஒன்று பண்ணுவானுங்க. இன்றைக்கி இங்கே சொன்னாங்க சுந்தரி சாரோட தொடர் வெற்றிக்கு இன்ன வரைக்கும் ஃபீல்டில் அவர் பெரிய லெவலில் இருக்க காரணம்ன்ட்டு. அவர் திறமையான டைரக்டர் அப்படிங்கிறது இல்லை, அவர் திறமையான நடிகர் அப்படிங்கிறது இல்லை, அவர் திறமையான தயாரிப்பாளர் அதுவும் இல்லை, பின்ன என்ன நல்ல மனுஷையா, நல்ல மனுஷன். முதல்ல எண்ணம் போல் வாழும்பாங்க அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திறமை கற்பனை அது இது பக்கபலம் பணபலம்லாம் அடுத்து தான். எண்ணம், அந்த எண்ணம் நல்லா இருந்தனால தான் இன்றைக்கும் ஒரு மார்க்கெட் ஹீரோ உட்காந்துருக்காருங்க. ஒரு விஷயத்தை